பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அவர் பல்வேறு குரல்களை எழுப்பி வர்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு முதல்ல என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். அவர் இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படித்தானே? இந்தியா கூட்டணி சார்பாக கட்சி எதிர்க்கட்சி அப்படி ஒரு ஃபார்மேஷன் அங்கெல்லாம் அப்படி இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதான எதிர்க்கட்சியாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த எதிர்க்கட்சி தலைவராக அவர் எப்படி செயல்பட போறான்றது இனிமேல் தான் பார்க்கணும். கடந்த ஆண்டுகளுடைய அனுபவத்தை வைத்து பார்த்து கொண்டால் அவர் பெரிதாக மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியதாகவோ அல்லது அதற்கென்று விவாதத்தை வரவேற்றதாகவோ இல்லை. பாராளுமன்றத்தை காங்கிரஸ் நிறைய டிஸ்டர்ப் தான் பண்ணியிருக்காங்க. பொறுப்பற்ற முறையில் பல காங்கிரஸ் எம்பிக்கள் நடந்து கொண்டதாகத்தான் வரலாறு இருக்கு. இனிமேலாவது அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.